கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிட்ஸ் டைம் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கும் நம்ம புது பாட்டு வசனம் அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்கள் கற்றுக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் இந்த கிட்ஸ் டைமில் நாங்கள் கற்றுக்கிற பாட்டு வசனம், எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற காரியங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் எங்களுடைய லைஃப்பில் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஏசு கிறிஸ்துவே அற்புதமானவர் அப்படின்ற தலைப்பில் தான் நிறையா காரியங்களை கற்றுக்க போகிறோம். அற்புதமானவர் அப்படின்ட்டு யாரை சொல்லுவாங்க? உங்களையும் என்னையும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. நம்ம எல்லாரும் உருவாக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரையும் உருவாக்குன அந்த தேவனை தான் அற்புதமானவர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த அற்புதமான ஏசு கிறிஸ்துவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிறையா காரியங்களை கற்றுக்க போகிறோம். இப்போ நம்ம அவர் செய்த அற்புதத்தை குறித்த ஒரு பாடலை கற்றுக்கலாமா? சூப்பராக இருந்துச்சுல்ல. இந்த சாங்கை நீங்கள் இன்னும் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னா திருப்பி நம்ம யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். சரியா? இப்போ நம்ம இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் கற்றுக்கலாமா? இன்றைக்குள்ள வசனம் யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். திருப்பி சொல்றீங்களா என் கூட சேர்ந்து? யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். சரி பசங்களா, இப்போ இதே வசனத்தை அக்கா உங்களுக்கு ஆக்ஷனோட சொல்லித்தரேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பண்றீங்களா? யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஓகே குட்டீஸ், இத்தனை வாரம் நம்ம எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்கல்ல, இந்த வாரம் ஸ்டோரிஸ் இல்லாமல் வித்தியாசமாக நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்க போகிறோம். இந்த வாரம் தலைப்பு என்னன்னு சொன்னேன், ஏசு கிறிஸ்துவே அற்புதமானவர். ஏசு கிறிஸ்து எப்படி அற்புதமானவர், அவருடைய குணாதிசயங்கள்லாம் என்ன அப்படின்ட்டு ரெண்டு அக்கா நம்மளுக்கு சொல்லி கொடுக்க வராங்க. நம்ம அதை கற்றுக்கலாமா? வானத்தையும் பூமியையும் சமுத்திர அதனுள்ள யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தவர். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தி ஏழ்மை கோலம் எடுத்தவர். கண்ணீர் வயிற்றில் உதித்தவர். நான் மறுபடியும் பிறக்க இவ்வுலகில் மனிதனாக பிறந்தவர். மரிப்பதற்காகவே பிறந்தவர். மரணத்தை ருசித்தவர். உயிரோடு எழுந்தவர். பாவியை மீட்க வந்தவர். பாவமரியா பரிசுத்தர். பரலோக ராஜனவர். நம் பாரத்தை சுமப்பவர். நமக்காக எதையும் செய்வர். நம்மை விசாரிப்பவர். எனக்கு உயிர் தந்தவர். எனக்காக உயிரையே தந்தவர். அவரே உலக இரட்சகர். பாவத்தை வெறுப்பவர். பாவியை நேசிப்பவர். உயர்ந்த உள்ளம் கொண்டவர். மிகுந்த அன்புள்ளவர். நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அவரிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவு நல்லவர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றவர். மிக பெரியவர். எல்லா அதிகாரம் உடையவர். மிகுந்த தாழ்மையுள்ளவர். அவர்தான் மனிதர்களாகிய நமக்கு பரலோக பாக்கியத்தை தருபவர். பிசாசையும் அவன் கூட்டத்தையும் நரகத்திலே தள்ள அதிகாரம் உள்ளவர். இந்த உலகில்
அம்மா அப்பா உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் என எத்தனை பேர் என்னை நேசித்தாலும் இயேசுவை போல இதுவரைக்கும் என்னை யாரும் நேசித்ததே கிடையாது. அவரே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தாதி கர்த்தா ராஜாதி ராஜன், அவருக்கே கனமும் மகிமையும் உண்டாவதாக. அல்லேலூயா. ஓகே பிள்ளைகளா, அற்புதமான இயேசு கிறிஸ்துவை பற்றி அநேக காரியங்களை நம்ம இன்றைக்கி கற்றுக்கிட்டோம்ல. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்துவோடைய குணாதிசயங்களை பெற்று நம்ம வாழ்கிறதுக்காக இயேசுப்பா கிட்ட ஜெபம் பண்ணி கேட்கலாமா? ஜெபம். அன்புள்ள இயேசுப்பா, உங்களுடைய எல்லா நற்குணங்களை பற்றியும் நாங்கள் இன்றைக்கி கற்றுக்கொண்டோம். நீங்கள் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா அற்புத அதிசயங்களுக்காகவும் உமக்கு நன்றி இயேசுப்பா. உங்களை போல நானும் மாற உங்களுடைய குணாதிசயங்களை நான் பெற்று என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக உங்களை நான் பிரதிபலிக்க எனக்கு உதவி செய்யுங்க. உமக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளையாக நான் வாழ்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் காஸ்பிள் ஸ்பார்க் மீடியா நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வாரம் இன்ட்ரெஸ்டிங்கான பல காரியத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அடுத்த வாரம் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுக்காக புதுசாக ஒருத்தங்க வாங்க, அதனால மறக்காமல் அடுத்த சண்டே எல்லாரும் நம்ம சேனல் பாருங்கள், சரியா?